நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை வருஷம் கழிச்சு உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. மச்சான், நீங்க இத வெளியில சொல்லிட்டீங்க, ஆனா எங்களால வெளியில சொல்ல முடியல, அவ்வளவுதான். இல்ல மாமா, என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் அப்படி நடந்திருக்க கூடாது. என்ன பண்ணி தொலைறது, அன்னைக்கு உன் பின்னால கட்டி வந்த அவஸ்தையில அப்படி நடந்திருக்கிற, அதெல்லாம் இப்ப எதுக்கு? இல்ல மாமா, அன்னைக்கு நான் அந்தஸ்து பார்க்காம என் பொண்ணு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா என் பொண்ணு இன்னைக்கு எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். கஷ்டப்படுற அளவுக்கு சுசீலாவ யாருக்கு கட்டி கொடுத்த தம்பி? பார்சல் கேட்டவனுக்கு கட்டி கொடுத்தாரு. என்னமா நீ? மாமா, சுசீலாவ கோடீஸ்வரனு கட்டி கொடுத்திருக்காரு. ஏன்பா, சுசீலாவதான் பெரிய கோட்டீஸ்வரன் கட்டி கொடுத்திருக்கிய, அப்புறம் ஏன்பா அவ கஷ்டப்படுறா? அட, நீ வேறக்கா, தோட்டம் துறவு நகை நட்டு பங்களா எல்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னா, அத நம்பி என் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கடைசியில அந்த நாய் எல்லாத்தையும் சேட்டு கடையில வச்சிருக்காங்க. சேட்டு கடையில வச்சிருக்கா. மாமா, நடந்தது நடந்து போச்சு, நடக்காது நக்கீரு போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சொத்து பத்தெல்லாம் சேடு கடையில தானே இருக்கு, மூட்ட வேண்டிதானே? மூட்டுறதா? இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி மூட்டுறதுனால்தான் நான் இப்படி இருக்கிறேன். என்ன மறுபடியும் மூட்ட சொல்றியே மாப்ள? மச்சான், காமெடிங்கிற பேர்ல கழுத்தறுக்காத, முதல்ல வந்த விஷயத்தை சொல்லு. மாமா, என் முத பொண்ணு வாழ்க்கை தான் நாசமா போச்சு, என் ரெண்டாவது பொண்ணு வாழ்க்கை அதை விட நாசமா போகட்டுமே. வேண்டாம், அன்னைக்கு ஒட்டு வேணாம் உறவு வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போனையே, இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுட்டு வந்த? ஒக்கமக்க கவுண்ட மணி மூஞ்சியை வச்சுதான் வரலான்னு பார்த்தேன். இது சீரியஸான சீன், காமெடியா போயிடுமே தான் என் மூஞ்சியை வச்சுட்டு வந்த. வேண்டாம், எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் போய் நடு ரோட்ல நிக்கிறப்ப சிரிப்பாங்களா சிரிக்க மாட்டாங்களான்னு கொஞ்சம் கூட யோசிக்காம வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு நக்கல் அடிச்சியே, அது ஞாபகம் இருக்கா? ஏன் ஞாபகம் இல்ல? அப்ப கூட நீங்க பதிலுக்கு எங்களுக்கு தான் வீடே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்லிட்டு வருவோம்னு சொல்லி கண்ண கசிக்கிட்டே காமெடி பண்ணீங்களே, எல்லாம் ஞாபகம் இருக்கு மாமா. ஏண்டா, அன்னைக்கு அந்தஸ்த காரணம் காட்டி என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி தர மாட்டேன் சொன்னியே, இன்னைக்கு வீடு வாசல் வசதி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜெயங்கிட்டே சம்பந்த பேச வந்துட்டியா? நிறுத்துங்க, ஏன் இப்படி பண்றீங்க? ஒண்ணு இல்லக்கா, உன் புருஷ என்ன குத்தி காட்டுறாரு, புரிஞ்சிருச்சுல? மரியாதையா வெளியே போடா. போது, நிறுத்துங்கப்பா. வீட்டுக்கு வந்த மாமாவை இப்படி அவமானப்படுத்துறது, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லையா? இப்ப பாரு, அன்னைக்கு என்கிட்ட காசு பணம் இல்லங்கறதனால கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன், இன்னைக்கு என்கிட்ட காசு பணம் வந்துருச்சுனோட சம்பந்த பேச வந்துட்டியா? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியானா? மானம் கெட்டவனே பெரியவனே, இது ஓகேவா? அப்பா, கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்க, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மாமா மறுபடியும் இப்படி அவமானப்படுத்த? ஓ, இப்படி அவமானப்படுத்த உனக்கு பிடிக்கலையா? இப்ப எப்படி அவமானப்படுத்துறேன்னு பாரு. ஏண்டா டேய், அப்பா மறுபடியும் மாமாவை இப்படி? போதும் மாப்பிள, போதும். மாமாவை இப்படி அவமானப்படுத்துறது, மாமாவை இப்படி அவமானப்படுத்துறதுன்னு சொல்லியே என்னை எல்லா விதத்திலையும் அவமானப்படுத்தினீங்க. இனிமே அவமானப்பட ஒண்ணு இல்ல மாமா. மாருதி வேணும் செல்போன் இருந்தாதான் மாமா இல்ல, ரெண்டு மூணு பொண்ணுங்க இருந்தாலே மாமா தான். காமெடிங்கிற பேர்ல இந்த கர்மாந்தம் பிடிச்ச என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, என் தம்பி எதுக்கு இருக்கான், கடைசி வரைக்கும் உங்க பொண்ண கண்கலங்காம காப்பாத்துவோம். சும்மா இருங்க, எப்ப பார்த்தாலும் ஒரே டிரஸ்ல இருக்கீங்க. நீங்களும் இந்த குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிறீங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? காஸ்டியூம் 5 வருஷமா இதே காஸ்டியூம் தான் குடுக்குறான், கேட்டா கண்டினியூட்டின்றான். இது மட்டும் வாய்க்குரிய பேசுங்க. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது, எங்காச்சும் கூட்டு போயிருக்கீங்களா? அடிப்படி, நான் எங்காச்சியே எங்கேயும் கூட்டு போனது கிடையாது. அப்புறம் எப்படி உங்காச்சும் கூட்டு போவேன்? என்ன காமெடியா? அப்படி நினைச்சுதான் சொன்னேன். சிரிச்சா சிரி, சிரிப்பு வரலன்னா எழுதுறவங்கிட்ட போய் கேளு. உங்களை கட்டதுக்கு ஒரு எரும மாட்டை கட்டி இருக்கலாம். அந்த எருமாடு கூட உன்னை கட்ட மாட்டேன்னு சொன்னதால்தான் நீ என்ன கட்டியிருக்க? ஜடத்தை கட்டிக்கிட்ட என்ன சொல்லணும்? இந்த வீட்ல கை செலவுக்கு கொஞ்சம் பணம் கூட எடுக்க முடியல. நேத்து ஒரு 500 ரூபாய் பீரோல இருந்து எடுத்தா ஏன் எடுக்கிறேன்னு உங்க அண்ணன் என்ன திட்டாரு. நீ பகல்ல எடுத்தா பரவாயில்ல, நட்ட நடு ராத்திரில போர் எப்போதையும் போய் எடுக்கிறேன். திட்டாம என்ன நீ செய்வாரு? முதல்ல சோத்த போறி, காலையில எழுந்திருச்சு கடை திறக்கணும். ஆமா, எப்ப பார்த்தாலும் கடையை திறக்கணும் கடையை திறக்கணும்னு சொல்லுங்க. ஒரு கடையை திறக்கிறதுனா ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி 50,000-5 லட்சம் நடிகர் நடிகைகளுக்கு கொடுக்கறாங்க. ஆனா நீங்களும் இத்தனை நாளா கடையை திறக்கறீங்க, உங்க அண்ணன் ஒரு நாளாவது ஒரு 5 ரூபாயாவது உங்களுக்கு கொடுத்திருப்பாரா? என்னடி, எங்க அண்ணனை பத்தியே தப்பா பேசுறியா? என்னைக்காவது ஒரு நாள் வட்டியும் முதலமா கூட்டி கொடுப்பாரு. அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம்?
துவச்சு போறதுக்கோ? அதுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சுக்க வேண்டியதானே, என்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஏற்கனவே நாங்க வேலைக்காரியை தான் வச்சிருக்கோமே. ஓ, நீங்க வேலைக்காரியை வச்சிருக்கீங்களா? அப்ப நான் ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ சொல்றீங்க? பின்ன என்னடி வச்சுக்கோன்னு சொல்லாம விவேக் கண்கோ நான் சொல்லுவாங்க. ஏண்டி வந்ததுல இந்த சண்டை போட்டுனா இருக்க? ஐயா, கூட்டு குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டா சண்டை போடணும். அத ஒட்டு கேக்குற உங்க அண்ணன் ஃபீல் பண்ணணும். பணத்தை எடுக்காதீங்க. மரியாதையா உள்ள வைங்க. மரியாதையா எடுத்து எடுத்துலயே வையின். ஆஸ்பத்திரி செலவு தான் பணத்தை எடுத்தேன். ஏண்டா, கவர்மெண்ட் தான் கோடி கணக்கில் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கட்டுதுல, நீ எதுக்காக தேவையில்லாம செலவு பண்ற? என்ன ஏமாத்தலாம் பாக்குறியா? அண்ணே விளையாடாதீங்க. குழந்தை ரெண்டு மூணு நாளா விக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல. விக்குதுன்னா என்ன ரேட்டுன்னு கேளு. கட்டுப்படி ஆச்சுன்னா வாங்கி குடல்ல தூக்கி போடு. பாத்தீங்களாங்க, குழந்தைக்கு ரெண்டு நாளா விக்கல இருக்குதுன்னு சொல்றீங்க. உங்க அண்ணன் என்னடான்னு வாங்கி குடல்ல போட சொல்றாரு. இதே அவர் குழந்தையா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவாரா? நான் குழந்தையா இருந்தா இப்படி பேச மாட்டேன். பாத்தீங்களா, அண்ணன் அண்ணன் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்களே, இப்ப அந்த அண்ணன் நம்மள எவ்வளவு கேலியா பேசுறாரு பாருங்க. அண்ணனையும் எழுத்து பேசுறியா? நாங்களே இது வரைக்கும் எங்க அண்ணனை எழுத்து பேசாம அசிங்க அசிங்கமா பேப்பர்ல எழுதி வச்சுட்டு போயிடுவோம். அப்ப கூட அதை படிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் கூட கோவப்படாம சேம் டியூன் எழுதி எங்க கிட்டயே திருப்பி கொடுப்பாரு. ஆமா, அண்ணனை விட்டு கொடுக்காமலே பேசுவீங்களே, அந்த அண்ணன் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? என்ன செஞ்சிருக்காரா? எங்க உடம்பு வீக்கா இருக்கேன்னு எங்களை ஜிம்ல சேர்த்து விட்டு கரல கட்ட வயிற்றெல்லாம் எங்களால தூக்க முடியாத பார்த்து எல்லாத்தையும் அவரே தூக்கி செய்வாரு. அப்படிப்பட்ட மகான தப்பா பேசுறீடி. எங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தாங்க இப்படி முட்டாளாவே இருப்பீங்க? சொல்லு சபா இருக்க வரைக்கும் நான் மட்டும் இல்லடி, எல்லாருமே முட்டாளா தான் இருப்போம். நீங்க இப்படி முட்டாளாவே இருந்தீங்கன்னா உங்க அண்ணன் உங்க தலையில முளக அரைச்சிட்டு போயிடுவாரு. அப்படியே அரைச்சாலும் உன்ன மாதிரி அப்படி அப்படியே விட்டு போக மாட்டாரு. நல்லா சுத்தமா கழுவி கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவாரு. டேய் மாதவா, உன் பொண்டாட்டி ஒரு குழந்தை மாதிரி, அவ பேசுறதெல்லாம் ஒரு பேச்சா எடுத்துக்கிற. குழந்தை குழந்தைன்னு சொல்லி புடவைக்கு பதிலா கட்டு வாங்கி கொடுக்குறீங்க. பசிக்குதுன்னு சொன்னா பால் புட்டியை கொடுக்குறீங்க. இதெல்லாம் நினைச்சு அழுதா எனக்கு கூட பிறந்த தம்பிகளுக்காக சேர்த்து வைக்க மாட்டாரா? யாரோ ஒருத்தர் பெருமாளா அவருக்காக சேர்த்து வைக்கிறாரா? பெருமா, உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் பெருமாளுக்கு மொட்டை போடுறதுக்காக வச்சிருக்கேன். ஓ, அப்ப நீங்க இந்த காசை பெருமாளுக்கு கொடுக்க போறது இல்ல, அவருக்கும் மொட்டை தான் போட போறீங்க. பாத்தீங்களா, இப்படிப்பட்ட அண்ணனுக்கு நீங்க வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க. இங்க பாருமா, இதுக்கு இவ்வளவு வாழ்க்கையை பேசுறீங்க. அன்னைக்கு நாங்க கடத்த இருக்கும் போது உங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிட்டோம்ல, ஆனா நீங்க இன்னைக்கு இங்க யாருக்கும் பத்திரிக்கை வச்சு கூப்பிடாம திடுதிப்பு ஜன்னல திறந்துட்டீங்க. இது எந்த விதத்துல நியாயம் சொல்லடி? ஓடி வரின் பேசுனீங்க, மரியாதை கட்டி போயிடும். ஏண்டி எழவர்த்தலுங்களா? நீங்க எல்லாம் மருமகளாடி இப்படி சண்டை போடுறீங்க. உங்க சண்டையை பார்த்து ஊரே சிரிக்குது. ஓ, நாங்க சண்டை போடுறது உங்களுக்கு காமெடியா இருக்கு, ஊரே சிரிக்கும்னு சொல்றீங்க. நானும் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் உங்க மூத்த பையன்கிட்டயே போய் நிக்க வேண்டியதா இருக்கு. ஏண்டி எல்லாத்துக்கும் எங்க அண்ணன்கிட்டயே நிக்கிறேன்னு சொல்றீங்க? நான் பைக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா கூட எதிரில் எங்க அண்ணன் வந்தா அப்படியே கைய கட்டி நிப்பண்டி. அப்படி நின்றதால தான் மரத்துல வண்டி மோதி மண்ட கபால உடைஞ்சு போச்சு. அப்ப கூட ஐயோ அம்மானு கத்தலடி, அண்ணானு தான் நீ கத்துன. உங்க அண்ணன் தம்பி பாசம் எல்லாம் இந்த மியூசிக் போட்டா எடுபடும், ஆனா என்கிட்ட எடுபடாது. சொல்லுங்க, கூட பிறந்தவங்க மூணு பேர் இருக்கிறப்ப நீங்க மட்டும் எதுக்காக உங்க பேர்ல உண்டியல காசு சேர்த்துட்டு இருக்கீங்க? பெரியவனே, இவ்வளவு தூரம் விஷயம் வந்ததுக்கு அப்புறமும் ஏன்டா பேசாம நிக்கிற? அந்த உண்மையை போட்டு உடைச்சிருடா. அவர் என்ன உண்மையை போட்டு உடைக்கிறது? நானே உடைக்கிறேன். இந்த சீன்ல
இதுக்கப்புறம் எப்படி காமெடி பண்றதுன்னு தெரியல. தயவு செஞ்சு நீங்களே ஏதாச்சும் காமெடி பண்ணி சீனை முடிங்க. அண்ணே லெட்டர்ல போட்டிருக்க மாதிரியே ஏதாவது காமெடி பண்ணி காட்டுங்கண்ணே. ஊருக்குள்ள வெள்ளை பண்ணி கருப்பு பண்ணி முள்ளம் பண்ணி கூட காட்டலாம். நீ என்னடா காமெடி பண்ணி காட்டு சொல்ற? காமெடி பண்ணி காட்டுறது ரொம்ப கஷ்டப்படா. நல்லா இல்ல வேலைக்காவது. வண்டி மாடு கட்டும் போது நீங்க தான் கட்டுனீங்க, மளிகை கடையில பொட்டலம் கட்டும் போது நீங்க தான் கட்டுனீங்க, ஆனா இப்ப தாலிய மட்டும் என்ன கட்ட சொல்லி பிரிக்கிறீங்களே? வேண்டாம், எல்லாரும் சேர்ந்தே கட்டுவோம். நாங்க ஊதுறோம் பாரு. 1 2 3 4 get
சபா.